வணக்கம் விவாஸ். ஸ்ரீ பவானி காசுலேருந்து ரேவதி பேசுகிறேங்க. பவானி காசு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டங்க, சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்கும். லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டை கேம்பஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரத்னகிரி முருகர் கோயில் இருக்குங்க. ஸோ அட்ரஸ் தெரிஞ்சவங்க நேரில் வாங்க, தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் கண்டிப்பாக சார் எடுப்பாருங்க, உங்களுக்கு சரியான தகவலை கொடுப்பாரு. உங்களுக்கு வண்டி பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, அவர் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவாருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போல வாங்க. இன்றைக்கி எந்த வண்டியோட வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸுங்க, பெட்ரோல் வண்டி 2011 ரெண்டு ஓனர் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 83,000 ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டாக்டர் யூஸ் பண்ணியிருந்த வண்டிங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க, வண்டி சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டே கேட்காதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் எல்லாம் வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துப்பீங்க. ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடலுங்க, விஎக்ஸ்ஐ மாடல்ன்றதுல இல்லை வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலும் பவர் விண்டோ வந்துடுங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வந்துடுங்க. வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வண்டி நீட் அண்ட் க்ளீனாக குவாலிட்டியாக இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னா டயர் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நல்லா இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குங்க, எல்லாமே ஒரிஜினல் கலடுங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க, வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஏசி நல்லா இருக்குங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. கஸ்டமர் கேட்டிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா 250-260 கேட்டிருந்தாருங்க. சார்கிட்ட பேசியிருந்தார், சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் போகாதுங்க அப்படின்னு பேசி இப்போ பார்த்தீங்கன்னா 2-10 சார் பேசியிருக்காருங்க. அதுவும் ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க, நீங்கள் நேரில் வாங்க, சார் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தருவாருங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பெட்ரோல் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க. ப்ளஸ் சிஎன்ஜி லைக் பண்ணுறவங்க இந்த வண்டிக்கு சிஎன்ஜி போட்டுக்கலாங்க, சிஎன்ஜி நம்மளே பண்ணி தருவோம், லவோட்டோ பிராண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ சிஎன்ஜி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் இன்னும் எக்ஸ்ட்ரா வருங்க, பெனிஃபிட்டாக இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் கண்டிப்பாக வண்டி நம்பர் செக் பண்ணிக்கோங்க, வண்டியோட இயரு, வண்டியோட ஓனர்ஷிப்பு, வண்டி ஃபைனான்ஸில் இருக்கா, வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கா, முடிஞ்சிருக்கா, டீ போர்டு வண்டியா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தயவுசெய்து எங்கே வண்டி வாங்க போனாலும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஆப்பில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. கார் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எப்பவுமே நாங்கள் பெருமைப்படுறேங்க, உங்கள் சப்போர்ட் எப்பவுமே நம்மளுக்கு வேணும். நல்ல வண்டிகளை வீடியோக்களை போட்டுட்ருக்கோம், உங்கள் சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பவானி காசில் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி மாருதி ரிட்ஸுங்க, 2011 மாடல், ரெண்டு ஓனர் வண்டிங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது, இன்ஜின் ரூம் பார்த்துருங்க, வண்டி நம்பர் பாருங்கள், TN18Z2242. ஆப்பில் போட்டு செக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ். 2011 டூ ஓனருங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது, வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டி இது 2011 மாடல், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வண்டி இது. 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி, கிலோமீட்டர் 83,000ங்க, 83,175ங்க. நல்லா இருக்கு வண்டி, நீட்டாக இருக்கு. சீட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. டாக்டர் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி மட்டும் சில்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை பார்த்து கொடுத்துடலாங்க. விஎக்ஸில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி நாலும் பவர் விண்டோ வருங்க, சென்ட்ரல் லாக்கிங் வரும். வரும்போதுல சின்ன சின்ன டென்டெல்லாம் இருக்குங்க, பெயிண்ட் டச்சப் ஆயிருக்க வண்டி இது, பட் அடிபடாத வண்டிங்க. டயர் ஒரு 70% இருக்குங்க, நல்ல மைலேஜ் வரக்கூடிய நீங்கள் ரிட்ஸ் பெட்ரோலில் நல்ல மைலேஜ் வருங்க, 18-20 வருங்க அரௌண்ட் மைலேஜ். அவங்க ரேவதி சொன்ன போல் இந்த வண்டி எல்பிஜியில் சிஎன்ஜியில் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க, நல்ல மைலேஜ் வரும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 35 வந்துடுங்க மைலேஜ்.
ஆமாங்க. இங்க ஒரு டோர்ல ஒரு இது இருக்குங்க, டென்ட் இருக்கு வண்டியில. டோர் டயர் பட்டன் பார்த்துருங்க, 70% இருக்குங்க. வேறு வண்டியில் வேலை இல்லைங்க, வண்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி. ஜென் சாரி மாருதி ரிட்ஸ் 2011 மாடல், 2 ஓனர் வெஹிக்கிள். கஸ்டமர் 250 கேட்டிருக்காங்க, பேசியிருக்கோம், 210 கன்வின்ஸ் ஆகிருக்காங்க கஸ்டமரு. பட் இருந்தாலும் அது கூட ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க. நெகோஷியேட் பண்ணித்தரலாம், நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க. தேங்க்யூ யூஸ், தேங்க்யூ வெரி மச். வண்டி ஃபுல்லாக வருவோம்னு பார்த்துருங்க. ரிட்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுறாங்க ரைடிங் கம்ஃபர்ட்காக. பெட்ரோல் வண்டி, அந்த டோரில் இருக்கிற அந்த டென்ட் பார்த்துருங்க, வேறு எதுவும் இல்லைங்க, வண்டியில் குறை எதுவும் இல்லை. தேங்க்யூ வாஸ், தேங்க்யூ வெரி மச்.